நீதியிலும் என்றும் உண்மையிலும் வழிபடுவாருங்கள். இந்த அவனியில் இறைவன் அரசினை காணும் ஆனந்தம் பாருங்கள். ஆவியிலும் என்றும் உண்மையிலும் வழிபடுவாருங்கள். இந்த அவனியில் இறைவன் அரசினை காணும் ஆனந்தம் பாருங்கள். மாந்தர்களே, உங்கள் இதயத்தை திறந்திடுங்கள். உலகின் மாந்தர்களே, உங்கள் இதயத்தை திறந்திடுங்கள். இறைவார்த்தையின் பொருள் காணுங்கள். இகம் வாழ்ந்திடும் முறை கேளுங்கள். இறைவார்த்தையின் பொருள் காடுங்கள். இகம் வாழ்ந்திடும் முறை கேளுங்கள். ஆவியிலும் என்றும் உண்மையிலும் வழிபடுவாருங்கள். இந்த அவனியில் இறைவன் அரசினை காணும் ஆனந்தம் பாடுங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைவா, என்னை ஆய்ந்து அறியும், என் எண்ணங்களை சோதித்து பாரும். தீய வழிகள் என்னிடம் உள்ளனவா என பாரும். என்றும் உள்ள வழியில் என்னை நடத்தி அருளும். அன்பு சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக்கு இறைவாமாசின்மையை மீண்டும் தருபவரும் அதை அன்பு செய்பவருமானவரே, உம் ஊழியர்களின் இதயங்களை உம்மிடம் திருப்பியருளும்.
அதனால் அவர்கள் உம்மாவியார் மீது பச்சன்பினால் ஆட்கொள்ளப்பட்டு நம்பிக்கையில் உறுதிமிக்கவர்களாகவும் செயலில் ஆற்றல் மிக்கவர்களாகவும் திகழ செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். முதல் வாசகம். மனிதரில் நம்பிக்கை வைப்போர் சபிக்கப்படுவர், ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர் பேறு பெற்றோர். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 17, இறை வார்த்தைகள் 5 முதல் 10 முடிய. ஆண்டவர் கூறுவது இதுவே, மனிதரில் நம்பிக்கை வைப்போரும் வலுவற்ற மனிதரில் தம் வலிமையை காண்போரும் சபிக்கப்படுவர். அவர்கள் பாலை நினைத்து புதர்ச்செடிக்கு ஒப்பாவர், பருவ காலத்திலும் அவர்கள் பயனடையார். பாலை நிலத்தின் வறண்ட பகுதிகளிலும் யாரும் வாழா உவர் நிலத்திலுமே அவர்கள் குடியிருப்பர். ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர் பேறு பெற்றோர், ஆண்டவரே அவர்களது நம்பிக்கை. அவர்கள் நீர் அருகில் நடப்பட்ட மரத்திற்கு ஒப்பாவர், அது நீரோடையை நோக்கி வேர் விடுகின்றது, வெப்பமிகு நேரத்தில் அதற்கு அச்சமில்லை, அதன் இலைகள் பசுமையாயிருக்கும். வறட்சி மிகு ஆண்டிலும் அதற்கு கவலை இராது, அது எப்போதும் கனி கொடுக்கும். இதயமே அனைத்திலும் வஞ்சகம் மிக்கது, அதனை நலமாக்க முடியாது, அதனை யார்தான் புரிந்து கொள்வர். ஆண்டவராகிய நானே இதய சிந்தனைகளை ஆய்பவர், உள்ளுணர்வுகளை சோதித்து அறிபவர். ஒவ்வொருவரின் வழிகளுக்கும் செயல்களின் விளைவுக்கும் ஏற்றவாறு நடத்துபவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். நற்பேறு பெற்றவர் யார்? அவர் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர், பாவிகளின் தீயவழி இல்லாதவர், இகழ்வாரின் குழுவினில் அமராதவர். ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சி இருப்பவர், அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர். பல்லவி. ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். அவர் நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல் இருப்பார், பருவ காலத்தில் கனித்தெந்து என்றும் பசுமையாயிருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவர். தாம் செய்வதனைத்திலும் வெற்றி பெறுவார். பல்லவி. ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். ஆனால் பொல்லார் அப்படி இல்லை, அவர்கள் காற்று அடித்து செல்லும் பதரைப்போல் ஆவர். நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார், பொல்லாரின் வழியோ அழிவை தரும். பல்லவி. ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். சீரிய நல் உள்ளத்தோடு வார்த்தையை கேட்டு அதை காத்து மன உறுதியுடன் பலன் தருபவர் பேறு பெற்றோர். தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. அதிகாரம் 16, வாழ்வு தருகிற உயிருள்ள இறை வார்த்தைகள் 19 முதல் 31 முடிய.
அக்காலத்தில் இயேசு பரிசேயரை நோக்கி கூறியது, செல்வர் ஒருவர் இருந்தார். அவர் விலை உயர்ந்த மெல்லிய செந்நிற ஆடை அணிந்து நாள்தோறும் விருந்துண்டு இன்புற்றிருந்தார். லாசர் எனும் பெயர் கொண்ட ஏழை ஒருவரும் இருந்தார். அவர் உடல் முழுவதும் புண்ணாயிருந்தது. அவர் அச்செல்வருடைய வீட்டு வாயில் அருகே கிடந்தார். அவர் செல்வருடைய மேசையிலிருந்து விழும் துண்டுகளால் தம் பசியாற்ற விரும்பினார். நாய்கள் வந்து அவர் புண்களை நக்கும். அந்த ஏழை இறந்தார். வான தூதர்கள் அவரை ஆபரகாமின் மடியில் கொண்டு போய் சேர்த்தார்கள். செல்வரும் இறந்தார். அவர் அடக்கம் செய்யப்பட்டார். அவர் பாதாளத்தில் வதைக்கப்பட்ட போது அண்ணாந்து பார்த்து தொலையில் ஆபிரகாமையும் அவரது மடியில் லாசரையும் கண்டார். அவர், தந்தை ஆபிரகாமே, எனக்கு இறங்கும். லாசர் தமது விரல் நுனியை தண்ணீரில் நனைத்து எனது நாவை குளிரச் செய்ய அவரை அனுப்பும். ஏனெனில் இந்த தீப்பிழம்பில் நான் மிகுந்த வேதனைப்படுகிறேன் என்று உரக்க கூறினார். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ உன் வாழ்நாளில் நலன்களையே பெற்றாய். அதே வேளையில் லாசர் இன்னல்களையே அடைந்தார். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவர் இங்கே ஆறுதல் பெறுகிறார். நீயோ மிகுந்த வேதனைப்படுகிறாய். அன்றியும் எங்களுக்கும் உங்களுக்கும் இடையே பெரும் பிளவு ஒன்று உள்ளது. ஆகையால் இங்கிருந்து ஒருவர் உங்களிடம் வர விரும்பினாலும் கடந்து வர இயலாது. அங்கிருந்து நீங்கள் எங்களிடம் கடந்து வரவும் இயலாது என்றார். அவர், அப்படியானால் தந்தையே, அவரை என் தந்தை வீட்டிற்கு அனுப்புமாறு உம்மிடம் வேண்டுகிறேன். எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு. அவர்களும் வேதனை மிகுந்த இந்த இடத்திற்கு வராதவாறு அவர் அவர்களை எச்சரிக்கலாமே என்றார். அதற்கு ஆபிரகாம், மோசேயும் இறைவாக்கினர்களும் அவர்களுக்கு உண்டு. அவர்களுக்கு செவிசாய்க்கட்டும் என்றார். அவர், அப்படியல்ல தந்தை ஆபிரகாமே, இறந்த ஒருவர் அவர்களிடம் போனால் அவர்கள் மனம் மாறுவார்கள் என்றார். ஆபிரகாம், அவர்கள் மோசேயுக்கும் இறைவாக்கினருக்கும் செவிசாய்க்காவிட்டால் இறந்த ஒருவர் உயிர்த்தெழுந்து அவர்களிடம் போனாலும் நம்ப மாட்டார்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு நாம் ஜெபிப்போமாக. எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்தி வரும் அன்பு இறைவா, மனிதர்களாகிய நாம் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும்? இரக்கமுள்ளவர்களாக, அன்புள்ளம் கொண்டவர்களாக, பகிர்ந்து கொடுப்பவர்களாக வாழ்வதின் வழியாய் அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையை இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்கின்றோம். நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல எங்களுடைய வாழ்க்கை பசுமையாய் செழுமையாய் மாறுகிறது. வறண்ட காலத்திலும் வறுமை சூழ்நிலையிலும் எங்களுடைய வாழ்க்கையை அற்புதமாய் மாற்றக்கூடிய வல்லமை உம்மிடமிருந்தே எங்களுக்கு வெளிப்படுகிறது. அன்பின் ஆண்டவரே, லாசர் துன்பங்களை அனுபவித்தார், வேதனைப்பட்டார். ஆனாலும் அவருக்கு விண்ணகப் பேரின்பத்தில் ஆபிரகாமின் மடி கிடைத்தது. பணக்காரன் செல்வ செழிப்பிலே இந்த மண்ணுலகில் வாழ்ந்தான். ஆனால் மரணத்திற்கு பிறகு அவன் கொடூரமான வேதனையை அனுபவித்தான். இந்த மறை உண்மையை எடுத்து சொல்வதின் வழியாக நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ அழைக்கப்படுகிறோம் என்பதை இந்த தவக்காலத்தில் எங்களுக்கு நீர் சொல்லிக் கொடுக்கிறீரே. அதற்காக நன்றி கூறுகிறோம். இந்த இறை வார்த்தைகளை எங்களுடைய செவிகளை திறந்து கேட்டு எங்களுடைய மனதில் ஆழமாய் பதித்து அவற்றை வாழ்வாக்க நீர் எங்களுக்கு அருள் புரியும்படியாய் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆமீன். மனிதரில் நம்பிக்கை வைப்போர் சபிக்கப்படுவர், ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர் பேறு பெற்றோர். மனிதர் மீது நம்பிக்கை வைப்பவர்கள், ஆண்டவரின் மீது நம்பிக்கை வைப்பவர்கள், ரெண்டு பேருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? கடவுள் எதனை வெளிப்படுத்தி இந்த மறை உண்மையை நமக்கு வெளிப்படுத்துகிறார் என்றால், மனிதரில் நம்பிக்கை வைப்பவருக்கு ஒரு அற்புதமான உருவகத்தையும், கடவுளின் மீது நம்பிக்கை கொள்கிறவருக்கு ஒரு அழகான உருவகத்தையும் சொல்லுவதின் வழியாக நமக்கு ஒரு சிறந்த வாழ்க்கை பாடத்தை கற்றுத்தருகிறார். மனிதர் மீது நம்பிக்கை வைக்கிறவர்கள் எப்பேற்பட்டவர்கள் என்றால், அவர்கள் பாலை நிலத்தினுடைய புதர் செடிக்கு ஒப்பானவர்கள். பாலை நிலத்தில் ஒரு செடி வளர்கிறது என்றால் நினைச்சு பாருங்க, அந்த செடிக்கு தண்ணி கிடைக்காது. பாலை நிலத்தில் அவ்வளவு வளமையோடு செழுமையோடு ஒரு செடியால் வளர முடியாது, அந்த செடியால் எந்த பயனையும் கொடுக்க முடியாது. சில பேருடைய வாழ்க்கை இப்படிதான், வறண்ட நிலம் போல பாலை நிலம் போல எந்த பலனையும் கொடுக்காமல் வெறுமனே ஜடம் போல இந்த உலகத்தில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரின் மீது நம்பிக்கை வைப்பவர்கள் யார்? அவர்கள் எப்படிப்பட்ட உதாரணத்திற்கு ஒப்பானவர்கள் என்றால், அவர்கள் நீர் அருகில் நடப்பட்ட மரத்திற்கு ஒப்பானவர்கள். ஒரு ஆற்றோரமோ அல்லது நீர்நிலைகள் இருக்கின்ற பகுதியிலோ ஒரு மரம் நடப்பட்டிருக்கிறது என்றால் சிந்தித்து பாருங்கள், அந்த மரத்துக்கு தேவையான தண்ணீர் கிடைக்கிறது, சூரிய வெப்பம் கிடைக்கிறது, காற்று கிடைக்கிறது. இதன் வழியாய் அந்த மரம் செழுமையோடு வளர்கிறது, வளமையாக அது காணப்படுகிறது. வறண்ட காலத்திலும் அதற்கு எந்த குறையும் இல்லை, அதனுடைய இலைகள் எல்லாம் பசுமையாயிருக்கும். பருவ காலத்தில் தக்க பயனை கொடுப்பதாக கனி கொடுக்கிற மரமாய் அந்த மரம் இருக்கும். இறைவார்த்தை அதை தான் சொல்லுது, அதனுடைய வேர்கள் நீரோடையோரம் அதை நோக்கியதாக அமைந்திருக்கும். வெப்பமிகு நேரத்திலும் அதற்கு அச்சமில்லை, அதன் இலைகள் எப்பொழுதும் பசுமையாயிருக்கும். வறட்சி மிகு ஆண்டிலும் அதற்கு கவலை இராது, எப்பொழுதுமே அது கனி கொடுக்கும். இப்ப கடவுள் என்ன சொல்ல வருகிறார்? மனுஷனங்களை நம்பாத, கடவுளை மட்டும் நம்பு அப்படின்னு சொல்றாரா? மனிதர்களை நாம் நம்பவே கூடாதா? மனிதர்கள் மீது நாம் நம்பிக்கை வைக்கவே கூடாதா? நிச்சயமாக இறைவன் அதை சொல்லவில்லை. நம் உடன் வாழுகிற பிற சகோதர சகோதரிகளை நேசிக்க வேண்டும், அன்பு செய்ய வேண்டும், அவர்களையும் நாம் நம்ப வேண்டும். ஆனால் இந்த உலகம் காட்டுகிற உண்மைகள்தான் மகத்துவமானது. ஒரு மனிதனால் எல்லாமே சாதித்துவிட முடியும். கடவுள் என்று ஒருவர் எனக்கு தேவையில்லை, மனிதன் மட்டும் போதும் என்று மனிதனையோ மனிதனுடைய அறிவியல் ஆராய்ச்சிகளையோ அவனுடைய விஞ்ஞானங்களையோ மட்டும் நம்பி, கடவுள் என்று ஒருவர் இல்லை என்று கடவுளை நிராகரிக்கும் போது, கடவுளை புறக்கணிக்கும் போதுதான் என் அன்பிற்குரியவர்களை பிரச்சனையே வருது. அப்ப நாம மனிதரில் நம்பிக்கை வைக்கிறோம், அவனுடைய கண்டுபிடிப்புகளிலும் விஞ்ஞானத்திலும் நாம் நம்பிக்கை வைக்கிறோம், கடவுளை நிராகரித்து புறக்கணிக்கிறோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை பாலை நிலத்திற்கு ஒப்பான வாழ்க்கையாக மாறிவிடுகிறது, பலன் தராத ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. பலனுள்ள ஒரு வாழ்க்கை என்றால் இறைவனோடு நாம் இணைந்திருக்கிற ஒரு வாழ்க்கை. அதற்காக நாம் இந்த நாளில் அழைக்கப்படுகிறோம். ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். ஒரு பணக்காரன் ஒருவன் இருந்தான், மகா கஞ்சன், யாரையுமே அவனுக்கு பிடிக்காது, யார் கூடயும் சந்தோஷமாக பேச மாட்டான், சிரித்து பேச மாட்டான். அவனுடைய வீட்டில் ஒரு மரம் இருக்கிறது, அந்த மரத்து நிழலில் கூட யாரும் வந்து தங்கக்கூடாது அப்படின்னு நினச்சி அந்த மரத்தை சுற்றி முள்வேலி போட்டு வச்சிருந்தான். அப்படிப்பட்ட கொடுமையான ஒரு மனிதன். தான் உண்டு, தான் வாழ்க்கை உண்டு, தன்னுடைய ஆசாபாசங்கள் சுகபோகங்கள் உண்டு என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கிறது. என்ன அனுபவம் என்றால், ஒரு நாள் அவனுடைய வீட்டில் இருந்த எல்லாரும் வெளியூருக்கு போயிடுறாங்க. அவன் மட்டும் வீட்டில் இருக்கிறான். வேலைக்காரங்க வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு மாலை வேலையானதும் அவங்களும் அவங்களுடைய வீட்டுக்கு போயிடுறாங்க. இவன் மட்டும் தனியாக இருக்கிறான்.
தனியாக இருக்கிற இவன் எல்லா வேலைகளை எல்லாம் முடித்து விட்டு வீட்டில் இருக்கிற நாய்களை எல்லாம் அவுத்து விடுறான். ஒரு பாதுகாப்புக்காக வீட்டில் இருக்கிற எல்லா நாய்களையும் அவுத்து விட்டு கதவெல்லாம் அடைச்சாச்சு. வீட்டில் போய் உக்காந்துக்கிட்டான். வேலையெல்லாம் முடிச்சுட்டு டிவி பார்த்துட்டு இருக்கிறான். அவன் டிவி பார்த்து கொண்டிருந்த அந்த தருணத்தில் திடீரென்று அவனுக்கு மாரடைப்பு ஏற்படுகிறது. அந்த மாரடைப்பினால் அவன் மிகவும் அவதிப்படுகிறான், சத்தமிடுகிறான், கத்துகிறான், அலறுகிறான். அப்போ அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் ஓடி வராங்க. அவனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் உள்ளே போக முடியல. ஏன்? அந்த நாய்களை எல்லாம் அவன் அவுத்து விட்டுட்டு இருந்தான். நாய்கள் எல்லாம் அச்சுறுத்துவதாக இருந்தது, அது பயமுறுத்துவதாக இருந்ததுனால எவரும் உள்ளே போய் அவனுக்கு உதவி செய்ய முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலை. பாருங்க, சுயநலமாக வாழும்போது, தன்னலத்தை மட்டுமே நாடும் போது, ஒரு மனிதனுக்கு இக்கட்டான சூழ்நிலை வருகிற போது எவரும் அவருக்கு உதவி செய்ய முடியவில்லை. அவனுடைய வாழ்க்கை அப்படியாக போனது. எப்படியோ ஒரு நிலையில் யாரோ ஒருவருடைய உதவியுடன் அவன் காப்பாற்றப்பட்டான். தன் வாழ்க்கையை திருப்பி பார்த்தான். நான் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, ஒரு சுயநல வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறேனே, ச இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வேண்டுமா என்று அந்த வாழ்க்கையை புறக்கணித்து விட்டு ஒருவர் மற்றவரை நேசித்து அன்பு செய்து உதவி செய்து பகிர்ந்த உள்ளத்தோடு தன்னுடைய வாழ்க்கை பாதையை மாற்றிக்கொண்டான். இந்த மகத்துவமான உண்மையை சொல்லுகிறது இன்றைய நற்செய்தி. பணக்காரன் ஒருவன், அவனுக்கு எல்லாமே இருந்தது, அவன் நன்றாக உணவு உண்டான், மிக விலை உயர்ந்த ஆடையை உடுத்தி கொண்டு அமர்ந்து உண்டு கொண்டிருக்கிறான். அவனுடைய அருகிலேயே ஏழை லாசர் ஒருவர், அவனுடைய உடலெல்லாம் புண்கள், நாய்கள் கூட அவனுடைய புண்களை நக்கும், அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான சித்திரவதையை உடலில் அனுபவித்துக் கொண்டிருக்கிற, மனதளவில் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதனும் அங்கு அமர்ந்து கொண்டிருந்தான். அவன் எவ்வளவு சாப்பிட்டான், எவ்வளவு ஆடம்பரமாக வாழ்ந்தான் என்பதல்ல, இப்படிப்பட்ட ஒரு ஏழை வலியோடு, வேதனையோடு, துன்பத்தோடு தன் அருகிலேயே அமர்ந்து கொண்டிருப்பதை கண்டும் காணாமல் இருந்தான் அல்லவா? அதுதான் அவன் செய்த பாவம். சில பாவங்களை நாம் செய்கின்றோம், சில பாவங்களை நாம் செய்கிறோம், அதற்கான தண்டனையை நாம் பெறறோம். ஆனால் சில பாவங்களை நாம் செய்வதே கிடையாது, ஆனாலும் தண்டனை பெறறோம். ஏன் தெரியுமா? ஏனென்றால் நன்மை செய்யக்கூடிய வாய்ப்பு இருந்தும் அந்த நன்மையை நாம் செய்யவில்லை என்றால் அதுவும் பாவம்தான். சின் ஆஃப் கமிஷன், சின் ஆஃப் ஒமிஷன். சின் ஆஃப் கமிஷன் என்று சொல்லும்போது நாம் என்ன பாவம் செய்கிறோமோ அந்த பாவங்களை எல்லாம் குறிக்கிறது. சின் ஆஃப் ஒமிஷன் என்று சொல்லும்போது எந்த நன்மையை செய்ய தவறுகிறோமோ அதுவும் பாவம் என்பதையே உணர்த்துகிறது. இந்த இடத்தில் அவன் செய்த அந்த பாவத்தினால் நரக வேதனையை அனுபவிக்கிறான், துன்பத்தை அனுபவிக்கிறான், வேதனையை அனுபவிக்கிறான். அப்பொழுது ஆபிரகாமை நோக்கி அவன் கதறுவதை பார்க்கிறோம். நான் இந்த இடத்தில் வேதனையை அனுபவிக்கிறேன், கொடூரமான ஒரு துன்பத்தை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன், என் ஆண்டவரே, என் தேவனே, எனக்கு எப்படி மீட்பு கிடைக்கும் என்று நினைத்தவன் அப்படி ஆபிரகாமை நோக்கி கதறுகிற போது லாசரை அனுப்பும், அவனுடைய விரல் நுனியை தண்ணீரில் தொட்டு என்னுடைய நாவை குளிரச் செய்யும் என கெஞ்சறான். ஆனால் வாய்ப்பு கொடுக்கல. ஏன்னா அவன் இந்த உலகத்தில் வாழும்போதே எவ்வளவோ வாய்ப்புகளை கடவுள் அவனுக்கு கொடுத்தார், அந்த வாய்ப்பை எல்லாம் தவற விட்டு விட்டான். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நமக்கும் இத்தகைய வாய்ப்புகள் பல கொடுக்கப்படுகிறது. நாம் திருந்துவதற்கு, மனம் மாறுவதற்கு, நல்லவர்களாய் வாழ்வதற்கு, நன்மைகள் செய்வதற்கு, இரக்கத்தோடு நடந்து கொள்வதற்கு, பிறரை நேசிப்பதற்கு வாய்ப்புகள் கொடுக்கப்படுகிறது. அந்த வாய்ப்புகளை தவறவிட்டால் இந்த பணக்காரனுடைய நிலைமைதான் நம்முடைய நிலைமையும் கூட. அப்படிப்பட்ட மோசமான நிலைக்கு நாமும் உள்ளாக்கப்படுகிறோம். சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த இடத்துல அந்த பணக்காரன் சொல்றான், இறந்த ஒருவர் உயிர்த்தெழுந்து என்னுடைய சகோதரர்களிடத்தில் போய் சொன்னால் அவர்கள் மனம் மாறுவார்கள். அதற்கு ஆபிரகாம் சொல்லுகிறார், இறந்த ஒருவர் உயிர்த்தெழுந்து போய் அவர்களிடத்தில் சொன்னாலும் அவர்கள் மனம் மாறமாட்டார்கள், மனம் திருந்த மாட்டார்கள். அவர்களுக்கென்று மோசேவும் இறை வாக்கினர்களும் இருக்கிறார்கள். இந்த வார்த்தைகள் ஒருவேளை உங்களுடைய மனதை மாற்றலாம், உங்களுடைய உள்ளத்தை தொடலாம், உங்களுடைய வாழ்க்கை பாதையை மாற்றக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கலாம். இந்த தவக்காலம் அதற்கான ஒரு சிறந்த காலமாயிருக்கலாம். இதுவே தகுந்த காலம், இன்றே மீட்பு நாள் என்பதை உணர்ந்து கொண்டு ஆண்டவரின் பக்கமாய் நம்முடைய உள்ளத்தையும் எண்ணங்களையும் சிந்தனைகளையும் திருப்புவோம். அதன் வழியாய் கிறிஸ்துவின் சாட்சிகளாய் வாழ்வோம். ஆமீன்.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலங்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலியினால் எங்கள் தவக்கால முயற்சிகளை புனிதப்படுத்தியருளும். அதனால் நாங்கள் புற வாழ்வில் கடைபிடிக்கும் தவக்கால முயற்சிகள் எங்கள் அக வாழ்விலும் பயனுள்ள வகையில் செயல்படுவனவாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் மாணரே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்களும் மக்கள் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்களும் மக்கள் நன்றி செலுத்தவும் எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும் ஏழைகளுக்கு உணவளிக்கவும் இவ்வாறு உமது கனிவிறக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுளமானே. ஆகவே எண்ணற்ற வானத்துதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்து ஒரே குரலில் சொல்லுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிம்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதற்கு இந்த அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன்னின்றும் அக்கூழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழுமது நோக்குடன் தூள் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்புக்கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உந்தவர்களாக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோ தேவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, துயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறை மகன் இயேசு நமக்கு கற்றுத்தந்த ஜெபத்தை இணைந்து நாம் ஒரு குடும்பமாய் ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். இறக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவருடன் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி.
இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவே, நீர் நிலத்தில் இருந்தல்ல நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர், அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. சிம்மரின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர், அவ்விருந்தை உண்ணிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. இறைவன் தரும் விருந்தீது அதை உண்ண தடை என்ன? உரைய வரும் இறைவனை நாம் ஏற்க தடை என்ன? இறைவன் தரும் விருந்தீது அதை உண்ண தடை என்ன? வரும் இறைவனை நாம் ஏற்க தடை என்ன? உள்ள கதவு திறந்தது அதன் உள்ளே வாழுவார். உவகை என்னும் மொழி கொணர்ந்து எம்மை ஆளுவார். விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர், அவ்விருந்தை உண்ணிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. திருவிருந்துக்கு பின் ஜபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எழுச்சி ஓட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும், திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடம் இருந்து என்னை பிரிய விடாதே, தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும், புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமேன். அற்புத குழந்தை இயேசுவை நோக்கி ஜெபம். அற்புத குழந்தை இயேசுவே, அமைதியற்ற எங்கள் உள்ளங்களின் மேல் உமது கருணை கண்களை திருப்பி அருளுமாறு தாழ்ந்து பணிந்து வணங்கி வேண்டுகிறோம். இரக்கமே உருவான உம் இனிய இதயம் கனிவோடு எங்கள் ஜெபத்தை ஏற்று உருக்கமாக நாங்கள் வேண்டும் வரத்தை அளித்தருளுமாறு உம்மை இறைஞ்சுகிறோம். எங்களை வாட்டி வதைக்கும் துன்பத் துயரங்களையும் வேதனை சோதனைகளையும் நீக்கி உமது குழந்தை திருப்பருவத்தின் பெயரால் எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். அதனால் உமது ஆறுதலையும் ஆதரவையும் பெற்று தந்தையோடும் தூய ஆவியாரோடும் உம்மை என்றென்றும் நாங்கள் வாழ்த்தி போற்றுவோமாக. ஆமீன். ஆண்டவர் சட்டப்படி மாசற்ற வழியில் நடப்போர் பேறு பெற்றோர். இறைவா, இத்தியாக பலி எங்களில் செயலாக்கத்துடன் நிலைத்திருப்பதாக, இது ஆற்றலுடன் எங்களை உறுதிப்படுத்த அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக
உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தவக்கால சிறப்பு ஆசிரை பெற தலை வணங்குவோம். ஆண்டவரே, உமது அருளின் உதவியை கெஞ்சி மன்றாடும். உம்மடியார்களுடன் தங்கியருளும், அதனால் அவர்கள் உமது பாதுகாப்பின் ஆதரவையும் வழித்துணையையும் பெற்றுக் கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒருவர் மற்றவருக்கு உதவி செய்து விண்ணகப் பேரின்பத்தை நிலையாய் உரிமையாக்கிக் கொள்ள சென்று வாழுவோம். வாழ்க்கை பலி தொடரட்டும். நன்றி. நன்றி பாடி, நன்றி பாடி, நாதரை போற்றிடுவோம். நாளும் அவரில் வல்ல செயலுக்கு நன்றி பண் பாடிடுவோம். நன்றி பாடி, நன்றி பாடி, நாதரை போற்றிடுவோம். நாளும் அவரில் வல்ல செயலுக்கு நன்றி பண் பாடிடுவோ. நன்றி, நன்றி, இன்னேசுவி உமக்கு நன்றி. நன்றி, நன்றி, என் தேவனி உமக்கு நன்றி. நன்றி பாடி, நன்றி பாடி, நாதனை போற்றிடுவோம். நாளும் அவரில் வல்ல செயலுக்கு நன்றி பண் பாடிடுவோம். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமென். அன்புள்ளம் கொண்ட சகோதர சகோதரிகளே, அருள் தேடல் என்கிற இந்த யூடியூப் சேனலின் வழியாக பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு நாளும் இந்த தெய்வீக திருப்பலியை பங்கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய உன்னதமான இறை ஆசிர்வாதத்தை பெற்று கடவுளுடைய அருளை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். இப்படியாக பிரான்ஸ் தேசத்தில் வசிக்கின்ற ரம்யா, நோயல் மற்றும் அன்பு தாயார் அல்ஃபோன்ஸ் அம்மா இங்கே வந்திருக்கிறாங்க. இந்தியாவுக்கு வந்தபோது இந்த அருள் தேடல் டிவியின் வழியாக ஒவ்வொரு நாளும் இந்த தெய்வீக திருப்பலியை பார்க்கிறவர்கள் என்னை சந்திக்கணும் அப்படின்னு வந்திருக்கிறாங்க. கடவுள் அவர்களை நிறைவாக ஆசிர்வதிக்க இந்த நாளில் நான் செபிக்கிறேன். இதுபோல் நீங்களும் கூட எவ்வளவோ பேர் என்னை சந்திக்க வேண்டும் என்று நினைத்திருக்கலாம், இந்த தேவாலயத்திற்கு வர வேண்டும் என்கிற ஆர்வம் இருக்கலாம். கடவுள் நிச்சயம் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக.
உங்கள் உள்ளங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். சிறப்பாக இன்று என்னை சந்திக்க வந்திருக்கிற இந்த குடும்பத்திற்காக இந்த ஜெபத்தை ஜெபித்து சிறப்பு ஆசீர்வாதத்தை நான் கொடுக்க விரும்புகிறேன். நன்றி பாடி, நன்றி பாடி நாதரை போற்றிடுவோம். நாளும் அவரில் வல்ல செயலுக்கு நன்றி பண் பாடிடுவோம். நன்றி பாடி, நன்றி பாடி நாதனை போற்றிடுவோம். நாளும் அவரில் வல்ல செயலுக்கு நன்றி பண் பாடிடுவோ. நன்றி நன்றி இன்னேசுவி உமக்கு நன்றி. நன்றி நன்றி என் தேவனே உமக்கு நன்றி. நன்றி பாடி, நன்றி பாடி நாதனை போற்றிடுவோ. நாளும் அவரில் வல்ல செயலுக்கு நன்றி பண் பாடிடுவோ.